நெரிஞ்சில் முள் இது ரோட்டோரங்களில் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடி. அந்த செடியை அப்படியே பிடுங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டினோம் அப்படின்னா பேல் எல்லோ கலரில் வரும். அந்த தண்ணியை நம்ம 15 நாளைக்கு தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் கரைஞ்சி வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத வாட்டர் கண்டென்ட்டை வெளியே அனுப்பிடும். அதோட நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல், இந்த சுகர் லெவல் மிகுதலினும் குறைதலினும் கேடு. இந்த நெரிஞ்சல் முள் சுகர் ஹையாக போகாமையும் லோவாக போகாமையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். அதோட இது நம்மளோட உடல் சூட்டை தணிச்சு டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அதோட இது நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே இது குணப்படுத்தும். அப்படியாப்பட்ட மருத்துவ குணங்கள் வாய்ந்த நெரிஞ்சல் முள்ளை நாங்கள் இந்த ஹெர்பல் பூஸ்டில் சேர்த்துருக்கோம். யூரின் கடுத்து கடுத்து போகுது, இதை நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பருத்தி துணியில் கொஞ்சோண்டு பச்சரிசி வச்சு அது கூட நெரிஞ்சில் முள்ளையும் சீரகத்தையும் தட்டி போட்டு ஒரு மூட்டையாக கட்டி தண்ணியில் இறக்கி அப்படியே கொதிக்க வைப்பாங்களாம். அந்த பச்சரிசி வெந்து அதோட கஞ்சி அந்த தண்ணிக்குள்ளே இறங்குமா. பச்சரிசி வந்ததுக்கப்புறமா அந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு அந்த கஞ்சியை குடிக்கும்போது கிட்னியில் இருக்கக்கூடிய கல் ஒரே வாரத்தில் கரையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நார்மலாகவே சோம்பேறிங்க, டெய்லியுமே கஞ்சி காய்ச்சி குடிங்க அப்படின்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய நெரிஞ்சல் முள்ளை வாங்கிட்டு வந்து ஒரு அண்டா நிறைய தண்ணியில் போட்டு அது காய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை நார்மல் தண்ணிக்கு பதிலாக டெய்லியுமே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா 15 நாளில் கிட்னியில் கஷ்டம் கரைஞ்சிரும். அப்படியாப்பட்ட நெரிஞ்சல் முள்ளை நாங்கள் இந்த ஹெர்பல் பூஸ்டில் சேர்த்துருக்கோம். அந்த காலத்தில் திருமூலர் ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, நெறியை படைத்தான் நெரிஞ்சல் படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நெறிமுறையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் சிறந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறாரு. எப்பெல்லாம் மனிதன் நெறிமுறையை மீறி பலதார உருவலை ஈடுபடுறானோ அப்பெல்லாம் பால்வினை தொற்றுக்களால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட பால்வினை தொற்றுக்களை சரி செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் இந்த நெரிஞ்சல் முழுக்க இருக்குது. அதனால தான் சொன்னார் நெறியை படைத்தான் நெரிஞ்சல் படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட கிடையாது. ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் பேபிக்காகவும் ஃபெர்டிலிட்டி சென்டருக்காகவும் ஆடு டிவியில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்மளோட உணவு முறைகளை மாற்றணும். நீங்கள் நெரிஞ்சல் முள்ள ஒரு மைல்டு டோஸில் டெய்லியுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரோனை ரொம்ப நேச்சுரலாகவே செக்ரீட் பண்ணும். ஸோ தட் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி பக்கம் போக தேவையில்லை. அப்படியாப்பட்ட மருத்துவ குணங்கள் வாய்ந்த நெரிஞ்சல் முள்ள நாங்கள் இந்த ஹெர்பல் பூஸ்டில் சேர்த்துருக்கோம்.